மேற்கோள்கள் பார்த்திங்கன்னா, ஷார்ட்கட் எப்பவுமே திரும்ப திரும்ப படிக்கணும்னா, என்ன ஒரு டாபிக் படிக்கிறோமோ அந்த டாபிக் வந்து ஸ்பீட் ரிவிஷன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் விடணும். அப்போ தான் நம்மளுக்கு எப்பயுமே மறக்காது, சரிங்களா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும்னா வள்ளலார். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, வள்ளல்கள்லாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டாங்க, வள்ளலார்னா வள்ளல்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வள்ளல் பார்த்திங்கன்னா, கற்பனையிலேயே வாழ மாட்டாங்க, கற்பனையிலேயே வாழ மாட்டாங்க. அடுத்து வள்ளல்கள்லாம் உயர்ந்தார் தாழ்ந்தார் பார்க்க மாட்டாங்க, உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டாங்க. அடுத்து இறவாத நிலை, வள்ளல்கள்லாம் பார்த்திங்கன்னா இறவாத நிலை தருமொழி தமிழ்மொழி. அப்போ வள்ளல்கள்லாம் இறக்கவே மாட்டாங்க. உங்களின் தர்மமும் கர்மமும் உங்களை காக்கும் அப்படின்னா பண்டித் அயோத்தியாசர் பண்டிதர். இது எப்படி ஞாபகம் வச்சுனா, பண்டிதர்கள்லாம் வந்து தர்மம் கர்மம் பண்ணுவாங்க. அடுத்து வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் பத்தும் மூலதனம்னா தாராபருதி. தாரா பவுடரை ஞாபகம் வச்சுங்க, தாரா பவுடர்னா விரல்களில் தொட்டு தான் வந்து அப்ளை பண்ணணும். அடுத்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னா திருமூலர். மூலம் வந்தால் என்னென்னா உடம்பும் வளராது உயிரும் வளராது. மூலம் வந்தால் என்ன வராது, உடம்பு வளராது உயிர் வளராது. அடுத்து பார்த்திங்கன்னா வினைய ஆடவருக்கு உயிர். குறுந்தொகை வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன் உயிர் இருக்காது, குறுந்தொகை வச்சுருந்தா என்ன இருக்காது, உயிர் இருக்காது. இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கள், எப்பயுமே மறக்காது. தேங்க்யூ.